லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது பாருங்களேன், நீங்கள் எப்படி வாழணும்னு கடவுள் வச்சுருக்கிறாரு அது வேற, அப்பப்போ உங்களுக்கு உதவுறது வேற. இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, ஒரு தேவை இருக்குது, ஒரு பண தேவை இருக்குது, கத்தர் ஒரு அற்புதம் பண்ணுறாரு. அப்புறம் அடுத்தால ஒரு தேவை இருக்குது, ஒரு அற்புதம் பண்ணுறாரு, அதில் அது வேற. அப்படி நீங்கள் வாழணும்னு கடவுள் விரும்பலை, உங்களுக்கு தேவையே வராத அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும்னு கடவுள் ஆசைப்படுறாரு. புரியுதா? வனாந்தரத்தில் அப்பப்போ டெய்லி மண்ணா வந்துச்சு, ஆனால் மண்ணாங்கிறது கடவுள் அவங்களுக்காக வைத்த வாழ்க்கை இல்லை. அதான் டெய்லி மண்ணா வந்துச்சுல, சாப்பிட்டுட்டு அழகாக இருக்க வேண்டியதுதானே. டெய்லி டெய்லி எடுத்து எடுத்து அன்னன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்படுறது அல்ல கடவுளுடைய திட்டம். கடவுளுடைய திட்டம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வனாந்தர வாழ்க்கையில் தான் அற்புதங்கள், ஆனால் கானானின் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள். நீங்கள் அற்புதத்தின் வாழ்க்கையிலேயே ஒன் பிரேக் த்ரூ டு அனதர் பிரேக் த்ரூஸ், ஒன் மிரக்கிள் டு அனதர் மிரக்கிள் அப்படி வாழக்கூடாது. பிளஸ்ஸிங்ஸ்லேயே நீங்கள் வாழணும். அப்பப்போ ஒன்று வந்துச்சுங்க, ஸ்கூல் ஃபீஸ் எப்படியோ கட்டிட்டங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தால வாடகை கட்டும் பிரதர், அந்த ஒரு எப்படி ஓனுக்கும் உசு உசுன்ட்டே போகக்கூடாது. வாடகை கட்டிட்டங்க. அடுத்தால காரு, அந்த கார் 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 வந்துச்சு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்புறம் வீடு, அப்படி கிடையாதுங்க, இது மண்ணா, இதுக்கு பேர் மண்ணா லைஃப். ஆமாம், ஆனால் கத்தர் அப்படி உங்களை வைக்கல, பிளஸ்ஸிங்ஸில் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார், ஆசீர்வாதத்தில் உங்களை வாழ வைக்க அவர் விரும்புகிறார். இது புரிஞ்சுக்கணும்.